கலாஷேத்ரா கல்லூரியில் நடந்த பாலியல் தொல்லை சம்பவங்கள் குறித்து விசாரித்த மாநில மனித உரிமை ஆணையம் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நிறுவனத்தின் பெயரை காப்பாற்ற விசாரணை குழுவை உயர்நீதிமன்றம் ஏன் நியமிக்கக்கூடாது என விளக்கம் அளிக்கும்படி கலாஷேத்ரா அறக்கட்டளைக்கு உத்தரவிட்டார். மேலும் மாநில மகளிர் ஆணைய அறிக்கையை சீல் வைத்த கவரில் தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி மனுவுக்கு பதிலளிக்கும்படி கலாஷேத்ரா அறக்கட்டளைக்கும் மத்திய அரசுக்கும் உத்தரவிட்டதுடன் விசாரணையை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கண்ணகி கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி முழுநிலவு விழாவில் பக்தர்களின் தரிசன நேரம் ஒரு மணி நேரம் கூடுதலாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடலூர் அருகே விண்ணேற்றிப்பாறை மலையில் உள்ள கண்ணகி கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை முழுநிலவு நாளில் வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு விழா மே மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழக கேரள மக்கள் அதில் பங்கேற்பது வழக்கம். எனவே கண்ணகி கோயில் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா தலைமையில் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் ஷீபா ஜார்ஜ் முன்னிலையில் இரு மாநில அரசு துறைகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தேக்கடியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் திருவிழா நாளில் காலை 6 மணியிலிருந்து மதியம் 2:30 வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என்று கூறினர். தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்களில் முகக்கவசம் அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களுக்கு வருபவர்களில் முகக்கவசம் அணியாதவர்களை சுகாதாரத்துறை மாநகராட்சி ஊழியர்கள் தடுத்து நிறுத்தி கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டுமென அறிவுரை கூறினர். முகக்கவசம் அணியாமல் வருபவர்கள் நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 19ஆம் தேதி முதல் திருச்சி விருதுநகர் இடையே நேர மாற்றத்துடன் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ரயில் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை சாலை, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, விருதுநகர் ஆகிய ரயில் நிலையங்களில் சுமார் 5 முதல் 20 நிமிடங்கள் வரை முன்கூட்டியே வந்து செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி, ஜூரக்கள்ளி உள்ளிட்ட வனப்பகுதி விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதம் செய்து வந்த கருப்பன் என்ற யானையை வனத்துறையினர் இன்று மடக்கி பிடித்தனர். சின்னத்தம்பி மற்றும் மாரியப்பன் என்ற கும்கி யானைகள் உதவியுடன் இந்த யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. கருப்பன் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டுவிட வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர்.